ஹாய், வணக்கம். கண்டிப்பாக நம்மள நிறைய பேருக்கு தீக்க முடியாத ஆசை இல்லை ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு இருக்கும் இல்லையா? பொதுவாக நம்மளுக்கு ஆசை இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், யார்கிட்டயாச்சும் போய் கேட்போம், அப்படியும் இல்லாட்டி நம்ம அதுக்காக ஒர்க் பண்ணுவோம். பட் ஒரு சில பேரன்னு மல்லிகை விளையாண்டு அதில் நம்ம ஜெயிச்சிட்டாலே நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பேரன்னு மல்லிகைமை எப்படி விளையாடுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பட் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோலாம் யாரெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை தாராளமாக கமெண்ட்டில் கொடுங்க. ஆசை இல்லாதவங்க நம்மள கண்டிப்பாக யாருமே இருக்க மாட்டோம். ஒரு சிலருடைய ஆசை சின்னதாக இருக்கும், ஒரு சிலருடைய ஆசை பெருசாக இருக்கும். இப்படி நம்மள்ட்ட ரியலிஸ்டிக்கான ஆசை இருந்து அது நடக்காமல் இருந்துச்சுன்னா இந்த பர்டிகுலர் பேரன்னு நம்ம விளையாண்டா அதில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா அதுக்கு பதிலாக உங்களுடைய ஆசை நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் படுற ஆசை கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கணும். அந்த ரியலிஸ்டிக் மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கலாம், அது இல்லாமல் கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு ஆடி கார் வேணும், அப்படி இல்லாட்டி என்னோடய யூடியூப் 100K சப்ஸ்கிரைபர் தொட்டணும், இந்த மாதிரி ரியலிஸ்டிக்கான ஆசையாக இருக்கணும். அது இமேஜினேஷன் ஓல் மாதிரி இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பறக்கிற சக்தி வந்துடணும், எனக்கு ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தெரியணும். இப்படிப்பட்ட இமேஜினேஷன் ஆசை இல்லாமல் ரியலிஸ்டிக்கான ஆசையாக இருந்துச்சுன்னா இந்த கேம் விளையாண்டு முடிச்சு நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆசை கண்டிப்பாக நிறைவேறும்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நீங்கள் இந்த கேம் விளையாடும் போது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த ஆசை இந்த கேமுக்கு ஒருத்தானதாக இருக்கணும். பேரானாமல் கேம் அப்படின்னு சொல்லும் போது இந்த கேமை நீங்கள் ஒரு ஆவிங்க கூட விளையாடுறீங்க. ஆவிங்க கூட அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய உயிரை பணையை வச்சு தான் விளையாடுறீங்க. அப்படி உயிரை பணையை வச்சு விளையாடுற இந்த கேம் உங்களுடைய ஆசைக்கு ஒர்த்தாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஒரு வாட்டர் பாட்டில் பிடிச்சிருக்கு, அதுக்காக தான் நான் இந்த கேம் விளையாடுறேன் இப்படின்னு சொல்லாமல் உங்களுடைய ஆசை பெருசாக ரியலிஸ்டிக்காக இருந்தால் பெட்டர். நம்மளுடைய ஆசையை நிறைவேற்ற போகிற இந்த கேமுடைய பேர் 11 miles, அதாவது 11 miles. ஒரு மைல் அப்படின்னு சொல்லும் போது அது 1.5 kilometer. அப்படி இருக்கும்போது 11 miles அப்படின்னு சொல்லும் போது அது கிட்டத்தட்ட 17 kilometer சொல்கிறாங்க. இந்த மைல்ஸ், கிலோமீட்டர் இப்படின்லாம் பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியும் இது ஒரு ட்ராவல் கேம். இந்த கேமை நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டே தான் விளையாட போகிறீங்க, அதுவும் தனியாக. இந்த கேமுடைய ரிக்குவயர்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த கேமுக்கு தேவையானதெல்லாம் விளையாடுறதுக்கு ஒரு பிளேயர், போகிறதுக்கு ஒரு கார், அண்ட் தென் உங்களுடைய ரொம்ப நாள் ஆசை. இந்த கேமை நைட்டில் நீங்கள் தனியாக தான் விளையாடணும். நைட்டில் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு பர்டிகுலராக எந்த டைமும் இல்லை, பட் நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த டயரத்தில் அந்த ரோட்டில் எந்த ஒரு வெஹிக்கல்ஸும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த ரோட்டில் பாலம், பிரிட்ஜ் மாதிரி ஏதாச்சும் ஒரு இடம் இருக்கணும். நீங்கள் அந்த பிரிட்ஜை தாண்டும் போது தான் உங்களுடைய இந்த கேம் ஸ்டார்ட் ஆகும். பிரிட்ஜ் இருக்கிற ரோட்டை சூஸ் பண்ண பிறகு அந்த பிரிட்ஜுக்கு முன்னுக்கு கொஞ்சம் நின்றுட்டு உங்களுடைய ரொம்ப நாள் ஒர்த்தான ஆசையை வேண்டிக்கணும். இப்போ உங்கள் மனசு மைண்டு ஃபுல்லாக அந்த ஆசை மேலே மட்டும்தான் இருக்கணும். ஃபுல்லாக நீங்கள் அந்த ஆசையை உங்கள் மனசுக்குள்ளே ஏற்றிட்டீங்க, இதுக்கப்புறம் நான் ரெடி அப்படின்னு உங்களுக்கு தோணுனதுக்கு பிறகு உங்களுடைய காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த பிரிட்ஜை தாண்ட ஆரம்பிக்கணும். ஒன்ஸ் நீங்கள் அந்த பிரிட்ஜை தாண்டிட்டீங்கன்னா இந்த கேம் ஸ்டார்ட் ஆச்சு. காரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, கேம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, கார் போய்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம எங்கே போனோம் நம்மளுக்கே தெரியாது இல்லையா? உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைட் போன சொன்னிச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைட் போகணும், லெஃப்ட் ஹேண்ட் சைட் போட சொன்னிச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் போகணும். இப்படி போய்கிட்டே இருக்கும் போது 1.5 kilometer வந்த பிறகு, அதாவது ஃபர்ஸ்ட் மைலை கடந்த பிறகு, உங்களுக்கு அந்த காருக்குள்ளே குளிர் எடுக்க ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு உங்கள் காரோடைய ஹீட்டர் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் மைலை தாண்டி போய்கிட்டே இருக்கும் போது அப்படி ஃபர்ஸ்ட் மைலில் அந்த குளிர் என்னால் தாங்கிக்க முடியும்னு சொல்லி ஹீட்டர் ஆன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த செகண்ட் மைலில் உங்களுக்கு அந்த ஹீட்டர் ஆன் பண்ணுறதுக்கு செகண்ட் சான்ஸ் கிடைக்கிது. இப்போ ஆன் பண்ணுறது பெட்டர். அப்படி ஆன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த மைலில் ரிக்ரெட் பண்ணுவீங்க. ஸோ இப்படி போய்கிட்டே இருக்கும் போது உங்களுடைய கண் அந்த ரூட் மேலே இருக்கணும். உங்களுடைய மனசும் மைண்டும் உங்களுடைய அந்த ரொம்ப நாள் ஆசையில் தான் இருக்கணும். 3வது மைலை என்டர் பண்ண பிறகு ரோட்டு ஓரத்துலேயோ இல்லை மரத்துக்கு பக்கத்துலேயோ உருவங்களை பார்க்க ஆரம்பிப்பீங்க. அந்த உருவம் எப்படி இருந்தாலும் காரை ஸ்டாப் பண்ணவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த உருவம் நம்மளுடைய அம்மா மாதிரி இருக்கலாம், இல்லை நம்மளுடைய ரிலேட்டிவ் மாதிரி இருக்கலாம், இல்லை நம்மளுடைய ஃப்ரெண்டு மாதிரி இருக்கலாம். அந்த உருவம் எப்படி இருந்தாலும் என்ன சொல்லி லிஃப்ட் கேட்டாலும் நிப்பாட்டவே கூடாது. இப்படி இந்த 3வது மைலையும் கண்டுக்காமல் போய்கிட்டே இருக்கும் போது 4வது மைலில் என்டர் ஆவீங்க. அதாவது இந்த நேரத்தில் உங்கள் காதுக்கிட்ட சில வாய்ஸஸ் கேட்க ஆரம்பிக்கும். அந்த வாய்ஸ் என்ன மாதிரி வேணாலும் இருக்கலாம். அம்மா கூப்பிட்ற நில்லு இப்படின்னு சொல்லலாம், இல்லை ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்துற மாதிரி இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நீங்கள் உங்கள் காரை ஸ்டாப் பண்ணவே கூடாது. இப்படி இந்த வாய்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணி போய்கிட்டே இருக்கும் போது 5வது மைலுக்குள்ளே என்டர் ஆவீங்க. இந்த 5வது மைலில் உங்கள் காருக்கு மேலே மரம் உழுவுற மாதிரி, நீலா சோப்பாகிற மாதிரி, இல்லை நீலா ரொம்ப அழகாக தெரிகிற மாதிரி, இப்படி பல வகையில் இருக்கும். பட் இந்த டைமும் அதே மாதிரி தான், உங்கள் ஆசையை மட்டும் மனசு ஃபுல்லாக வச்சுக்கிட்டு காரை நிறுத்தாமல் போய்கிட்டே இருக்கணும். இந்த இடத்துல உங்களை கவர்ற மாதிரியான பல விஷயம் நடக்கும், உங்கள் ஆசைக்கேற்ற மாதிரியான பல விஷயம் வரும். பட் இதுதான் அதுன்னு நினச்சிக்கிட்டு
காரை ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஐஃபோன் கேட்டிருக்கீங்கன்னு வைங்களேன், முன்னுக்கு மரத்தில் ஐஃபோன் தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் காரை ஸ்டாப் பண்ணிட்டு ஐஃபோன் கிடச்சிருச்சின்னு சொல்லி எடுக்காமல் போய்கிட்டே இருக்கணும். இந்த 6வது மைலுக்குள்ளே நீங்கள் போனோன்னே திடீர்னு இவ்வளோ நேரம் அந்த இருட்டில் பார்த்துக்கிட்டு வந்த நட்சத்திரம்லாம் காணாமல் போயிடும். உங்களுடைய காருடைய ஹெட்லைட் புதுசாகவே இருந்தாலும் ப்ராப்ளம் பண்ணும். அடைச்சி வச்சிருந்த ரேடியோ திரும்பியும் திறந்து அது பாட்டு பாட ஆரம்பிக்கும். மேபி அது சில வார்னிங் கூட கொடுக்கும். பட் அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் அந்த ரேடியோவை ஆஃப் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ரேடியோ தன்னால் ஆன் ஆகி வீட்டுக்கு திரும்பி போயிரு, இதுதான் உன்னோட ஒரே சான்ஸ் இப்படின்லாம் சொல்லும். அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்கணுமே தவிர அதில் பயந்து நீங்கள் அந்த ரேடியோவை ஆஃப் பண்ணிடக்கூடாது. இப்போது காரில் வந்துக்கிட்டே இருக்கும் போது இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க, வாழ்த்துக்கள், நீங்கள் பாதி வழியை தாண்டிட்டீங்க. பாதி வழியை தாண்டிட்டீங்க, இன்னும் உங்கள் ஆசை அடைகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த நேரத்தில் 7வது மைல்ஸில் திரும்பியும் பல குரல் கேட்க ஆரம்பிக்கும். முக்கியமாக உங்களுடைய பேக் சீட்டில் இருந்து உங்கள் காது கிட்ட பின்னாடி வந்து யாராச்சும் கொஞ்ச நேரம் என்னை பாருங்க, திரும்பி பாருங்க, சீக்கிரம் பாருங்க இப்படின்லாம் கூப்பிடுவாங்க. நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய ஆசையை மனசில் வச்சுக்கிட்டு திரும்பி பார்க்காம ரோட்டில் கண்ணை வச்சு போய்கிட்டே இருக்கணும். இப்போது நீங்கள் 8வது மைலுக்கு வந்த பிறகு நீங்கள் எவ்வளோ நேரம் ஆல்ரெடி மெதுவாக தான் வந்திருப்பீங்க. பட் இதுக்கப்புறம் உங்கள் காரை இன்னும் ஸ்லோவாக ஓட்டணும், ஆனால் நிறுத்தக்கூடாது. இந்த 8வது மைலில் உங்களுக்கு ரொம்ப குளிர் எடுக்க ஆரம்பிக்கும். நான் முதலே சொன்னேன்லையா, ஹீட்டரை முதலே ஆன் பண்ணியிருக்கணும்னு. பட் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஹீட்டர் ஆன் பண்ணுறதுக்கு எந்த வகையான ஆப்ஷனும் கிடையாது. மொதல் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா அது இப்போ ஹெல்ப்பாக இருக்கும். அப்படி ஆன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேறு வழியே இல்லை. அந்த குளிரில் நீங்கள் காரை ஸ்டாப் பண்ணாமல் போய்கிட்டே இருந்தாகணும். இந்த நேரத்தில் மேபி உங்கள் காருடைய கண்ணாடிக்கிட்டேயோ இல்லை சைட் மிரர்கிட்டயோ ஒரு சில உருவம், கொடூரமான உருவம் தெரிய ஆரம்பிக்கும். பட் ஸ்டீல் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், ரோட்டில் கண்ணை வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். எதை பார்த்தும் பயந்துடக்கூடாது, எதை பார்த்தும் வேகமாக்கிடக்கூடாது. அப்படி நீங்கள் பயந்து காரை தெரியாதனமாக வேகமாக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டீங்க, அதை ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். ஸோ எந்த வகையிலையுமே காரை வேகமாக டிரைவ் பண்ணிடவே கூடாது. 11 மைல்லேருந்து 8 மைலை தாண்டி வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தான் நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு. உங்கள் ஆசையை அடைகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அந்த நேரத்தில், அதாவது இந்த 9வது மைலில், உங்கள் கார் தன்னால் ஆஃப் ஆயிரும். கார் நடு ரோட்டில் தன்னால் இருட்டில் ஆஃப் ஆன பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது உடனே கண்ணை மூடிட்டு உங்கள் காரை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணும். மேபி அந்த கார் 1 நிமிஷத்தில் ஸ்டார்ட் ஆகிடலாம், அப்படி இல்லாட்டி 10 நிமிஷத்தில் ஸ்டார்ட் ஆகிடலாம், அப்படியே இல்லாட்டி 1 மணி நேரத்தில் கூட ஸ்டார்ட் ஆகலாம். பட் இந்த கார் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், கண்ணை மூடிக்கிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். காரு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மட்டும்தான் கண்ணை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். கண்ணை ஓப்பன் பண்ண இடத்துல இந்த 9வது மைலில் நீங்கள் எவ்வளோ வேகமாக போக முடியுமோ அவ்வளோ வேகமாக போகணும். இந்த 9வது மைலில் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் க்ளாஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நல்லது. இந்த 9வது மைலை தாண்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு சேஃப் ஜோனுக்கு வந்துட்டீங்க. 10வது மைலில் போயிட்டீங்க, 10வது மைலில் உங்களுக்கு அவ்வளோ பெரிய எந்த விதமான கஷ்டமான விஷயமும் நடக்காது. நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம், காரில் மெதுவாக போய்கிட்டு இருக்கணும். பட் சைட் மிரரோ இல்லை பின்னாடி மிரரோ பார்க்காமல் போகணும். இப்படி பார்க்காம நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்கன்னா 10வது மைலை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், எந்த ஒரு டிஸ்ட்ரக்ஷனும் இல்லாமல் ஈஸியாக க்ராஸ் பண்ணிடலாம். 10 மைல்ஸ் தாண்டி வந்துட்டோம், இவ்வளோ டிஸ்ட்ரக்ஷனை தாண்டி வந்த நம்மளுக்கு இந்த 11வது மைல் அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. பட் இந்த நேரத்தில் உங்கள் கார் உங்கள் கண்ட்ரோலை விட்டு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரைட்டில் திருப்ப ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் கார் அது இஷ்டப்படி வேறு ஒரு இடத்துக்கு போகும். அது போகும்போது நீங்கள் செய்ய வேண்டியது அதை எங்கே போதும் அங்கே விட்டுறணும். இதுக்கப்புறம் ரோடு இல்லைன்னு தெரியும், கார் தெரியாமல் போகுதுன்னு சொல்லி நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கோ பிரேக் போட்டு நிறுத்துறதுக்கோ ட்ரை பண்ணவே கூடாது. அது எங்கே போதோ அது அங்கே போக விட்டுறணும். இப்படி அந்த கார் அதோடைய இஷ்டத்துக்கு போகும்போது அப்படி ரோட்டில் நீங்கள் எங்கேயாச்சும் ரெட் கலர் லைட்டை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த காரை கஷ்டப்பட்டு பிரேக் போட்டு அந்த இடத்துலேயே நிறுத்திடணும். ரெட் கலர் லைட்டை பார்த்து காரை நிறுத்தின அடுத்த செகண்ட் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கையை யூஸ் பண்ணி கண்ணை மூடிக்கணும். அட் த சேம் டைம் முடிஞ்சால் காதையும் முடிக்கணும். அந்த இடத்துல என்ன தெரியுது, என்ன கேட்குது இப்படின்றதுக்கான எந்த அட்டென்ஷனும் கொடுக்காம நீங்கள் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு உங்களுடைய அந்த ஆசையை ரொம்ப ஆழமாக நினச்சிக்கணும். அந்த ஆசை உங்களை ப்ரொசஸ் பண்ணுற அளவுக்கு வச்சுக்கணும். நீங்கள் கண்ணை மூடி இருக்கிற இந்த டைமில் சத்தம் எப்படி வேணாலும் கேட்கலாம், உங்களுக்கு ஒரு உருவம் இருக்கிற மாதிரியான சாயல் எப்படி வேணாலும் தெரியலாம், அந்த உருவம் உங்களை பிடிக்கிறத கூட நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கண்ணை மூடிக்கிட்டு எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு உங்களோட ஆசையை ரொம்ப டீப்பாக யோசிக்கணும். இந்த டைமில் திடீர்னு அகெயின் கார் ஸ்டாப் ஆகும். கார் ஸ்டாப் ஆச்சுன்னா தெரிஞ்சிக்க வேண்டியதான், அந்த ஆவி
போயிருச்சுன்னு சொல்லி. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, கண்ணை திறந்துட்டு ஒரு டீப் பிரெத் எடுத்துட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி டிரைவ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போது இந்த டிரைவ் எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பக்கத்தும் வளையாமல் அந்த ரோட் எங்கே போதோ அதே நேராக போகணும். அந்த ரோட் கடைசி எங்கே முடியுதோ அது வரைக்கும் போகணும். அந்த ரோட் போய் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, நீங்கள் பிரேக் போட்டு அந்த காரை அந்த ரோடுடைய எண்டில் நிறுத்தணும். அந்த எண்டில் நிறுத்திட்டு கண்ணை மூடிட்டு ரொம்ப ரிலாக்ஸ் ஆன பிறகு உங்களுடைய அந்த ரொம்ப நாள் ஆசையை மனசுக்குள்ளே வச்சு வேண்டிக்கணும். மேபி நீங்கள் லெவலை க்ராஸ் பண்ண உங்களுக்கு வேறு வேறு ஆசை கூட வந்திருக்கலாம். பட் நீங்கள் முதல்ல என்ன ஆசையை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த பிரிட்ஜை தாண்டினீங்களோ அந்த ஆசை தான் இப்போ உங்கள் மைண்டில் இருக்கணும். கண்ணை மூடிட்டு நான் முதலே சொன்ன மாதிரி அந்த ஆசையை நினைக்கிறது மட்டும் இல்லாமல் அது உங்களை ப்ரொசஸ் பண்ணுற அளவுக்கு வச்சுக்கணும். அப்படி அந்த ஆசை உங்கள் மைண்ட் மனசு இப்படி ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும் போது கண்ணை திறக்கணும். அப்படி உங்கள் ஆசை மெட்டீரியலிஸ்டிக்காக இருந்துருந்துச்சுன்னா, சின்ன பொருளாக இருந்தால் உங்கள் பாக்கெட்டை தொட்டு பாருங்கள், அந்த பொருள் உங்கள் பாக்கெட்டில் இருக்கும். அப்படி அது பெரிய பொருளாக இருந்துச்சுன்னா, உங்கள் காருடைய பேக் சீட்டில் பாருங்கள், அந்த பொருள் அந்த இடத்துல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அப்படி நம்ம கேட்டது ஒரு ஐஃபோனாக இருந்துச்சுன்னா, பாக்கெட்டை தொட்டு பார்க்கும்போது அந்த ஃபோன் உங்கள் பாக்கெட்டில் இருக்கும். மேபி நீங்கள் கேட்டது நிறைய காசு வேணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, உங்கள் பேக் சீட்டில் ஒரு லக்கேஜ் இருக்கும், அந்த லக்கேஜ்குள்ளே அவ்வளோ காசு இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி உங்கள் ஆசை நான் மெட்டீரியலாக இருந்தால், வீட்டுக்கு போயிட்டு உங்கள் லைஃப்பை லீட் பண்ணும் போது அந்த ஆசை உடனே நடந்திருக்கும். அப்படி உடனே நடக்கலைனா கூட கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் அந்த ஆசை நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் முதலே சொன்ன மாதிரி, ஒருவேளை என்னோடய ஆசை 100K சப்ஸ்கிரைபர் வந்துடணும் அப்படின்னு சொன்னால், நான் வீட்டுக்கு வந்து செக் பண்ணும் போது அந்த 100K வராமல் இருக்கலாம். பட் மேபி நான் தூங்கி எஞ்சி பார்க்கும் போது 100K வந்திருக்கும். அப்படி உங்கள் ஆசை எனக்கு ஒரு அவுடி கார் வேணும்னோ இல்லை ஒரு பங்களோ வீடு வேணும்னோ இப்படி இருந்தால், நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் ஒரு லாட்ரி அடிச்சிருச்சு உங்களுக்கு பரிசு கொடுக்கணும் இப்படின்னு யாராச்சும் அந்த திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுப்பாங்க. ஸோ அந்த ரோடோட எண்டில் தான் இந்த கேமோட எண்டும் இருக்குது. இப்படி நீங்கள் இந்த 11 miles கேமில் 11 miles சரியாக தாண்டி வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்டது கிடைக்கும். அப்போ நடுவில் ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா, அந்த ஆசை நிறைவேறாதது மட்டும் இல்லாமல் உங்கள் உயிருக்கு கூட ஆபத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கேமில், இந்த பிரிட்ஜில் ஆரம்பித்து இந்த ரோட் முடிகிற வரைக்கும் நீங்கள் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்கிற 5 விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் திங், எந்த வகையான MP3 பாட்டோ சிடியோ படமோ இந்த காரில் போகிற வகையில் பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாது. அதாவது இந்த 11 miles நீங்கள் எந்த வகையான பாட்டோ சிடியோ டிவிடி பிளேயரோ ப்ளே பண்ணியிருக்கக்கூடாது. செகண்ட் திங், உங்களுடைய ஃபோனை யூஸ் பண்ணவே கூடாது. ஃபோன் வருது, மெசேஜ் வருது, கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ் பிடிக்கலாம், பேய் தெரியுது, ஃபோட்டோ பிடிக்கலாம், ரெக்கார்ட் பண்ணலாம் இப்படின்ற எந்த வகையான ஆக்ஷனும் எடுக்கக்கூடாது. ஃபோனை மட்டும் இல்லாமல் எந்த ஒரு டிவைஸையும் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து, ரொம்ப குளிருது இல்லை ரொம்ப காங்கியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எந்த காரணத்தை கொண்டும் காருடைய விண்டோவை ஓப்பன் பண்ணவே கூடாது. அதுக்கடுத்து, நான் முதலே சொன்ன மாதிரி 30 kilometers தான் பெர் அவர் போகணும். அதாவது மெதுவாக தான் டிரைவ் பண்ணணும். பர்டிகுலராக அந்த 9th mile வந்த பிறகு தான் நீங்கள் வேகமாக போகணுமே தவிர, அது வரைக்கும் 30 kilometers தான் போகணும். அதே நேரத்தில் 8th mile அதை விட மெதுவாக போகணும். அண்ட் லாஸ்ட் திங், கேம் முடிகிறதுக்கு முன்னாடி எந்த காரணத்தை கொண்டும் இந்த காரை விட்டு இறங்கவே கூடாது. அப்படி இந்த 5 rules நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணி இந்த 11 miles தாண்டிட்டீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் நினச்ச அந்த ஆசை நிறைவேறும். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலேருந்து உங்களுக்கு பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஆசை இருக்கும் இல்லையா ஒரு சிலருக்கு, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி நீ வேணால் இந்த கேமை விளையாண்டு பாரு அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை தாராளமாக கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.